Good morning friends, welcome to our channel. இன்றைக்கி நம்மளுடைய இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படின்ற அடுத்த டாபிக் உரிய டெஸ்ட் வந்து குப்தர்கள் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இன மொழி வழக்காறு இந்த ரெண்டு டாப்பிக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். டெஸ்ட்டை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி திருக்குறளில் ஒரு முயற்சி திருவினையாக்கும், அதாவது ஆழ்வினை உடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு 611 குறள் வந்து முயற்சியை பற்றி சொல்லும் பாருங்கள். அந்த குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அது என்னென்னா, ஐயோ நம்மளால் முடியுமோ முடியாதோ என்ன செய்கிறது ஏது செய்யுதுன்றதை இந்த மாதிரி சிந்திக்கிறத விட நம்மளால் முடியும்னு இறங்கிட்டாலே அதுவே ஒரு மிகப்பெரிய வலிமையாகி வெற்றியை தேடித்தருன்றது தான் அந்த குறளுடைய அர்த்தம். அதனால் படிக்கிறோம் நம்ம இது பண்ணுறோன்றதை விட அதை வந்து முயற்சி தான், நம்ம தொடர் முயற்சி தான் நம்மளை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லுன்றது தான் அந்த குறளுடைய அர்த்தம். அதனால் கொஞ்சம் நான் டெஸ்ட்டை வந்து சீரியஸாக எடுத்து எழுதுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி நம்ம இன்ஸ்டியூட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வரக்கூடிய தேர்வுகளை வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். மேலும் நம்ம போடக்கூடிய விளக்கமான விடைக்கான வீடியோ, அந்த ஆன்சர் கீ வந்து தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அதில் நிறையா உங்களுக்கு ஹின்ஸ் கொடுப்பாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக ப்ளஸ் டூ புக் மட்டும் இல்லாமல் டிகிரி ஸ்டாண்டர்ட் மற்ற யூபிஎஸ்சி எக்ஸாம் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து குரூப் 4லேருந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் பேங்கிங் எக்ஸாமில் கூட ஜென்ரல் அவேர்னஸ் வருது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். வேறு எந்த கொஸ்டின், இது நம்மளாக ஓனாக எடுக்கிற கொஸ்டின்ஸ்ன்றனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீம் வந்து நிறையா இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து போலிங் அடிப்படையில் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். அது போக வந்து இதுவரைக்கும் நடந்த டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ, அதப்புறம் அந்த கொஸ்டின் அப்லோடு வந்து அதோடைய லிங்க்குகளும் நம்ம வந்து நம்ம சேனலுக்கு கீழே கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடாதவங்க, இது வரைக்கும் இது 4வது டெஸ்ட் நடக்க போகுது. ஃப்ரீ இருக்கா டயத்தில் மிச்சம் இருக்க 3 டெஸ்ட்டுடைய கொஸ்டினில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாமை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதோடைய ஆன்சர் கீயை பார்த்து உங்களுடைய என்னன்றதை, உங்களுடைய தகுதி என்னன்றதை நீங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.